அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசித்து காட்டுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:2. அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். ஆண்டவர் இயேசுவை அநேகர் பின்பற்றினார்கள். பல்வேறு நோக்கங்களுக்காக ஆண்டவர் இயேசுவுக்கு பின்பாக கடந்து போனார்கள். சிலர் வியாதி சுகமாகணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் இயேசுவுக்கு பின்பாக கடந்து போனார்கள். சிலர் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினார்கள். சிலர் அப்பங்களுக்காகவும் பின்பற்றினார்கள். அநேகர் உண்மையாய் ஆண்டவர் இயேசுவை தேடினார்கள், பின்பற்றினார்கள். சகோதர சகோதரி, இன்னைக்கு நாம் என்ன நோக்கத்துக்காக நாம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறோம்? இம்மைக்காகவா, நித்திய ஜீவனுக்காகவா? இம்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்து இம்மைக்காக நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்போமானால் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஏதோ தேவை இருக்கு, ஏதோ எதிர்பார்ப்பு இருக்கு, அது பூர்த்தியாகணும், அந்த தேவைகள் சந்திக்கப்படணும், அதுக்காக நான் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்கிறீர்களா? வேண்டாம். நித்திய ஜீவனுக்காக ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற வேண்டும். வேத வசனத்திலே வாசிக்கும் போது மத்தேயு 6:33 முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆண்டவரை தேடும்போது மற்றவைகளை ஆண்டவர் கண்டிப்பாய் நமக்கு தருவார். நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ பாடுகள், இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ போராட்டங்கள் என்னை சூழ்ந்திருக்கு, இவைகளின் மத்தியிலே நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுவது? கண்டிப்பாக இந்த பாடுகளின் மத்தியிலே உண்மையாய் பின்பற்றுவோமானால் நிச்சயம் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். மத்தேயு 16:24 வாசிக்கும்போது, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். நிறைய போராட்டங்களை சந்திக்கிறீங்களா? இப்போதான் நீங்கள் உண்மையாக இருக்கணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டவருக்கு பயபக்தியாக இருக்கணும், முழு மனதோடு, முழு சரீரத்தோடு, முழு ஆத்மாவோடு ஆண்டவரை தேடணும். அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்மை சுற்றி நிறைய போராட்டம் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரை தேடும்போது சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்கிற சங்கீதக்காரனாகிய தாவீதனுடைய வார்த்தையைப் போல கர்த்தர் ஒரு நன்மையிலும் குறைவில்லாதபடிக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். நாம் பின்பற்றுகிற அனுபவம் நித்திய ஜீவனுக்கான ஒரு அனுபவமாக இருக்கட்டும். என்னாகமம் 14:24 ஆண்டவர் காலேபை குறித்து சொல்வார். என் தாசனாகிய காலேப் என்னை உத்தமமாய் பின்பற்றினபடினால் அவன் கடந்து போய் வந்த தேசத்துக்கு அவனை அழைத்து செல்வேன், அதை சுதந்தரிப்பான் என்று ஆண்டவர் சொல்வார். அவன் உத்தமமாய் பின்பற்றினான். யோசுவா உத்தமமாய் பின்பற்றினார். அவர்கள் இரண்டு பேரும் அந்த தேசத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொண்டார்கள். நாம் உத்தமமாய் பின்பற்றுவோமா? நாம் பின்பற்றும்போது நிச்சயம் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே அநேகர் அவருக்கு பின்பாக கடந்து போனார்கள், அநேகர் அவர் கூடவே இருந்தார்கள். சிலர் மறுதளித்தார்கள், சிலர் காட்டி கொடுத்தார்கள். ஏராளமான மக்கள் அவரோடு இருந்தபோது உண்மையாய் அவரை தேடினவர்கள் பலத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அருமையானவர்களே, இந்த காலை நேரத்திலே என்னுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? நான் எதற்காக கிறிஸ்துவுக்கு பின் செல்கிறேன், பின்பற்றுகிறேன்? இம்மைக்காகவா? இல்லவே இல்லை, மறுமைக்காக, நித்திய ஜீவனுக்காக. எனக்காய் ஜீவனை கொடுத்து விலையேற பெற்ற அந்த இரட்சிப்பை உண்டாக்கினாரே, வழியை உண்டாக்கினாரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று அந்த வழியை உண்டாக்கி நித்திய ஜீவனுக்கு என்னை அழைத்து செல்கிறாரே, அவரை நான் உண்மையாய் பின்பற்றுவேன். சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அவரை உண்மையாய் தேடுவோம், உண்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்.
சேர்ந்து ஜெபிப்போம். அருமையான பிதாவே, இந்த காலை நேரத்திலே நாங்கள் முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு உம்மை பின்பற்றி ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை காட்டிலும் எங்கள் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்கிற முழு நிச்சயமான நம்பிக்கையோடு கூட நாங்கள் உம்மை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்கள் ராஜா. இம்மைக்காக மாத்திரமல்ல, நித்திய ஜீவனுக்காக நாங்கள் முழு மனதோடுமை பின்பற்ற உதவி செய்யுங்க. இதை காண்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் இருக்கட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Amen.